ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்பனா 3 கவுண்ட் பண்ணலாம். சரி, 1, 2, நீங்க அடிக்கிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இரு, எக்சர்சைஸ் பண்ணனும். வா உள்ள. எப்படி எக்சர்சைஸ் தானே பண்ண போறோம், அந்த ஒரு எக்சர்சைஸ் பண்ண பத்தாதா? சி, உனக்கு வேற வேலையே இல்ல. வா போலாம். ஓகே, பைடா. ஹே, கேம் இன்னும் முடியலடா. எங்க கேம் முடிஞ்சிருச்சுடா. என்னடா இவன்? என்னவோ, டெய்லி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா ஃபிட்னஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனா இந்த பால் பிடிச்சிருக்க கையால குழந்தைய பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா ரொம்ப நல்லது. உன்னை கட்டிக்கிறவனுக்கு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மாதிரி பையனை கிஃப்டா கொடுக்க போற. எங்க டாடி இந்த இயரே கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாரு. யார் அந்த அன்லக்கி ஃபெலோ? அரவிந்த், ஷட் அப். சாரி சாரி சாரி, யார் அந்த லக்கி ஃபெலோ? தெரியல, என்கிட்டயும் எதுவும் சொல்லல, பாத்துட்டு இருக்காங்க. அரவிந்த், இப்ப இந்த பாட்டு ரொம்ப அவசியமா? ஏன், நல்லதானே இருக்கு. நம்ம ரிலேஷன் ஒன்னும் அவ்வளவு டீப்பாலாம் இல்லல. உன்னை கட்டிக்க போறவன் நினைக்கலாம்ல. தெரியல, யாருக்கு தெரியும், வரப்போறவன் நம்மள மாதிரியே இருந்தா. ஹலோ. ஆ, வந்துடுறேன்டி. ஓகே ஓகே, ம், 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஓகேவா? ஆ, 1 நிமிஷம். அரவிந்த், 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 ஓ
அண்ணா வேண்டாம், போய் பாக்காதீங்கண்ணா சார், சொல்லி கேளுங்கண்ணா சார், உங்களால கண்டிப்பா பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் பார்க்க வேண்டாம் சார், அவன் என்னோட பையன் சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ், உங்களால தாங்க முடியாது சார். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் நான் அவனை பார்த்தே ஆகணும்ப்பா சார். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சார். சார் ப்ளீஸ் சார், சார் 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 ப்ளீஸ் சார், பார்த்தா உங்களால தாங்க முடியாது சார். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். மனசு தேத்தீங்கண்ணா, முகத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ராடை வச்சு அடிச்சு சிதைச்சிருக்காங்க சார். பாருங்கய்யா பாருங்கய்யா, என் பையனை எப்படி அடிச்சு கொண்டு இருக்காங்க பாருங்க சார். எப்படி அவனுங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி அடிக்க? அப்படி என் பையனை கொல்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணா சார்? அழாதீங்க சார், அழாதீங்க சார், ப்ளீஸ் சார், ரிலாக்ஸா இருங்க சார், ப்ளீஸ். அடி ரொம்ப இவங்களா யாரு? எம்எல்ஏ பையனோட மர்டர் சம்பந்தப்பட்டவங்க சார். பேர் என்ன? அபிராம். சுஜித். சைதன்யா. உதய். மனிஷ். ரெங்கமணி. மர்டர் நடந்தப்ப நீங்களும் அங்கதான் இருந்தீங்களா? இல்ல சார், வாலிபால் ஆடும் போது அரவிந்த் பாதிலே போயிட்டான் சார். பாதிலே போயிட்டானா? எதுக்கு? எதுக்குன்னு தெரியல சார், ஆனா போகும்போது நீத்து அவன் கூட போயிருந்தா. நீத்து? மர்டர் நடந்தப்போ நீ அங்கதான் இருந்தியா? எப்படி நடந்துச்சு? சிகரெட் பிடிக்கிறதுக்காக அரவிந்த் காரை நிறுத்தினா. அரவிந்த் பயந்து அரவிந்தோட காரை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் சார். அங்க சரவுண்டிங்ல யாரையாவது பாத்தியா? இல்ல சார், நான் அப்படி யாரையும் பார்க்கல. இப்ப ரீசெண்டா யாரு கூடயாவது பிரச்சனை நடந்துச்சு? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார். டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, இது மாதிரி ஏதாவது? இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல. பேசிக்கா அவன் எப்படி இருப்பான்? கூல் பர்சன் சார். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் கோவப்பட்டு நாங்க பார்த்ததில்ல சார். தேவைப்பட்டா நீங்க மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வரணும். இப்ப நீங்க போலாம். பிரதாப் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவனை நான் வளர்த்தப்பா. அப்படி இருக்கும்போது அவனை இப்படி அடிச்சு கொன்னிருக்காங்கன்னு தெரியும் போது தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இறந்து போனா அந்த வழி எப்படி இருக்குங்கிறது இந்த அப்பனுக்கு தான் தெரியும். அவனுக்கு எந்த கஷ்டமும் தெரியாத அளவுக்கு அவனை நான் பூ போல வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு அவனை நான் போட்டோல பார்க்க வேண்டியிருக்கு. என்னோட பையன் எவ்வளவு கதறி அழுதுருப்பான், அவன் கொல்லும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் சார். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க சொல்ற? ஒரே ஒரு பையன், இந்த மொத்த சொத்துக்கு ஒரே வாரிசு. இப்ப இதையெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? இனி யாருக்காக வாழணும் பிரதாப்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. நான் அழுதுகிட்டு இருக்கேன்னு நினைச்சியா பிரதாப்? நான் அழமாட்டேன், நான் அழவே மாட்டேன். அழுதா சோகம் மட்டும்தான் இருக்கும். இப்போ எனக்கு தேவையானது பகை, எனக்கு தேவையானது பகை. அதனாலதான் நான் இனிமேல் அழப்போறதில்ல. அவன் எனக்கு கொல்லி வைப்பான்னு நினைச்சா நான் அவனுக்கு கொல்லி வைக்கிற மாதிரி செஞ்சிட்டான். அவன் யாரா இருந்தாலும் அவன் எனக்கு வேணும் பிரதாப், எனக்கு வேணும். எஸ்பி கிட்ட பேசியாச்சு, எத்தனை பேர் வேணும்னாலும் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போ. யாரும் தேவையில்லை சார், அவனை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் போதும். அவனை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். வரேன் சார்.
என்ன சும்மா கேட்கறதெல்லாம் முடிஞ்சிருச்சா? நீங்க தான் சொல்லணும், நல்லா வரைஞ்சிருக்கனா இல்ல கிறுக்கி இருக்கனான்னு. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா உன்ன மாதிரி பைத்தியக்காரிய கட்டி வச்சிட்டாங்க. அப்ப தெரியலையா நான் பைத்தியக்காரின்னு? எங்க உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சது. என்னடி எனக்கு பசிக்குதுங்க. பசிக்குதா? ஆரம்பிக்கலாமா? என்னது பசிக்குதுன்னு சொன்னியே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இந்த உலகத்துல கிச்சனை விட ரொமான்டிக் பிளேஸ் வேற எதுவுமே கிடையாது. நிஜமாவா? வேண்டாங்க. போன் அடிச்சுட்டே இருக்கு, போங்க. யாரும் தர்ற ஹலோ ஹலோ கிரி, அந்த எம்எல்ஏ பையனோட மர்டரை பத்தி பேசணும், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வா. சொல்லு. கண்டிப்பா வர. சரியா? சார், இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. ஹாய் ஹாய், ஹீஸ் மிஸ்டர் கிரி. ஹலோ சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்கள் பையன் இறந்த கவலையை விட அவரை யார் கொன்னாங்கிற கவலை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. நாங்கள் அது பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம், ஆனால் பிடிச்சிருவோம். எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிடிச்சிருவோம். உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அரசியல்வாதிகளுக்கு எதிரிங்க யார் இல்லைன்னு சொன்னால் நம்புவீங்களா? காஃபி எடுத்துக்கோங்க. இப்ப ரீசெண்டா உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. உங்க பையனுக்கு யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா? கொல்ற அளவுக்கு பகை இல்ல. ஒருவேளை உங்க பையனுக்கு ஏதாவது? என்னோட பையன் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்கிட்ட சொல்லிடுவான். அவனை கொல்லணுங்கிற கோபம் யாருக்குமே இல்ல. ஓகே சார், அவனை புடிச்சிட்டு வந்து உங்களை பாக்குறோம். பிரதாப், அவன் எனக்கு உயிரோட தான் வேணும். அவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்லியே ஆகணும். ஷூர் சார். எம்எல்ஏ பையன் பேர் என்ன? அரவிந்த். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்க்வைரி பண்ணியா? பண்ணிட்டேன். ஆனா யார் மேலுமே டவுட் வர மாதிரி இல்ல. கொன்னுட்டு எதுக்காக ஒரு விரலை மட்டும் வெட்டி இருக்காங்க? அதான் எனக்கும் புரியல. ஹலோ பாஸ். சார், ரெண்டு ரெட் பூல். ஓகே சார். அவன் கால் லிஸ்ட் செக் பண்ணியா? பார்த்தேன், அதுலயும் டவுட் வர மாதிரி எதுவுமே இல்ல. அப்படி என்ன பகையா இருக்கும்? இப்ப இந்த கேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஏய் இர்ரா, ஏய் மிஸ்டர், ஏய் மிஸ்டர், நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம், அவன் என்ன கொண்டு வந்து கொடுத்துருக்கான்? ஜஸ்ட் அ மினிட் சார். சம்பத், இந்த டேபிள் யாருது? என்னோட தான் சார். என்ன ஆர்டர் பண்ணாங்க? ரெட் புல் சார். சாரி சார், சாரி சார், ஆர்டர் மாறிடுச்சு சார். அது பக்கத்து டேபிளோடது. ஒழுங்கா கான்சென்ட்ரேஷனோட வேலையை பாரு, இடியட். சாரி சார். இவன் புதுசா ஜாயின் பண்ண பையன் சார். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த கடையும் இருக்காது, சாரி நீயும் இருக்க மாட்டேன். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். இந்த சம்பவம் காலையில் நடந்ததாக மத்தியில் பேசப்படுகிறது. இறந்தவர் பற்றி விவரம் எதுவும் தெரியாத நிலையில் கொலை செய்யப்பட்டவர் கையில் இருந்து ஒரு விரலை மட்டும் வெட்டி உள்ளார்கள். அதனால் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த எம்எல்ஏ மகனின் கொலை வழக்கில் கூட இதே போல் ஒரு விரலை வெட்டி உள்ளார்கள். இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள். என்னடி ரங்கம்மா, உனக்கு இந்த நிலைமை வரும்னு எனக்கு எப்பயோ தெரியும்டி. இருந்தாலும் நீ பண்ண பாவங்கள் எல்லாம் இவ்வளவா அவ்வளவா? எந்த பாவமும் தெரியாத பொண்ணுங்களை வெபிச்சாரத்துக்குள்ள இழுத்துட்ட, சின்ன பசங்களை வித்துட்ட, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்து இப்போ இங்க வந்து படுத்து கிடக்குற.
இவ்ளோ திருட்டு வேலை பார்த்துட்டு நீ என்னதான் சாதிச்ச? கடைசியில நாய் செத்து கிடக்குற மாதிரி செத்து கிடக்குற. ரங்கம்மா, நான் பேசுறது கேக்குதா? இந்த உலகத்துல எல்லாத்த விட ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்னன்னு தெரியுமா? நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுக்கு பிடிச்ச நாலு பேர் கூட இல்லைன்றதுதான். என்ன புரிஞ்சுதா? இருந்தாலும் நான் சொன்னா உனக்கு என்ன புரிய போகுது? மச்சான், தூங்கிட்டியா? மச்சான், மச்சான், என்ன மச்சான், தூங்கிட்டியா? நம்ம ரங்கம்மனா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எந்திரிச்சு பாரு. என்ன மச்சான் மூஞ்சி அப்படி வச்சுட்ட? பிடிக்கலையா என்ன? இது உயிரோட இருக்கும் போது யாருக்கும் இவ்வளவு பிடிக்கல, செத்ததுக்கு அப்புறம் உனக்கே இவ்வளவு பிடிக்கலையா? தூ, என்னடா வாழ்க்கை அது? மச்சான் எந்திரி, மச்சான், மச்சான். ஏய் இடியட், செத்த பாடி கூட அப்படி என்னடா பேசிட்டு இருக்க? என்னைக்கும் உன் புத்தி மாற போறது இல்ல. நான் என்ன பண்ண சார்? போனம் தானே சார். அது ஏதா கவலைப்பட போதா இல்ல வழி தெரிய போதா? போனத்தை அப்படி பண்ண கூடாதா ஸ்டூபிட்? கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்டா. உயிரோட இருக்கும் போது மனுஷங்களுக்கே மரியாதை கொடுக்காத உலகம் சார் இது. இந்த உலகத்துல செத்ததுக்கு அப்புறம் என்ன சார் மரியாதை? நீங்களும் உங்க பைத்தியக்காரத்தனமும். சே, நீ மாறவே மாட்டடா இடியட். என்னங்க சொல்லு, ஷாப்பிங் போகணும். அப்படியா? நம்ம போலாமா? ரொம்ப அர்ஜென்ட் கேஸ் ஒன்னு இருக்கு, சண்டே போலாம். சண்டே? சார், டீ குடிங்க சார், இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வேணாம். என்ன சார், டீ வேண்டாமா? காஃபி கொண்டு வரட்டுமா? காஃபி இல்லடா, கஷாயம் கொண்டு வா. இப்ப எங்க சார் வாங்குறது? டேய், இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். அவன் தான் என் உயிர் எடுக்கிறானா, நீயும் ஏன்டா? போடா. அவன் யாரு சார்? அவன் யாருன்னு கூட தெரியாதா உனக்கு? ரொம்ப நாளாவே போலீஸ மீடியாவை ஜனங்களை எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். யார கேட்டாலும் தெரியல தெரியல தெரியல. கண்டுபிடிக்க முடியாம டென்ஷன்லயே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்படி நடக்குது. டேய், எனக்கு ஒன் தனியா இருக்க விடு. போ. சரிங்க சார், இங்க வச்சிட்டு போறேன், குடிச்சிருங்க. என்னடா இது, வீட்டுக்கே போகாம இங்கே உட்கார்ந்துருக்க? ஒரு முக்கியமான கேஸ் இருக்காதான், ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா, ஜாகிங் கூட வர முடியல. ஆமா, நடக்கிற மர்டர்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறியா? நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ இறந்து போனவன் எம்எல்ஏவோட ஃப்ரெண்டு. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் போதும், எங்க இருந்தாலும் எழுதிட்டு வந்துடலாம். சார், பேப்பர். ஓ ஷிட், என்னாச்சுரா? நீயே பாரு. சிட்டில நிறைய மர்டர்ஸ் நடக்கிறதால ஜனங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. கொலை எதுக்காக நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் நடந்த மர்டர்ஸ் பாத்தீங்கன்னா, எல்லாரையும் கொண்டுட்டு ஒரு விரலை மட்டும் வெட்டி எடுத்துட்டு போறோம். இந்த கொலை எதுக்காக இப்படி நடக்குதுன்னு இது வரைக்கும் போலீஸ்க்கும் புரியல.
கூடிய சீக்கிரம் கொலை பண்ணவங்களை புடிச்சிருவோன்னு நம்ம சிட்டியோட கமிஷனர் சொன்னாலும் இதுவரைக்கும் எந்த தகவலும் தெரியல. எப்படி நடந்துச்சு? தெரியல சார், நாங்க வந்து பார்க்கும் போது இப்படிதான் சார் இருந்தது. எப்போ? ஹலோ பிரதாப். டேய் சார், எத்தனை வாட்டியடா உனக்கு சொல்றது பணத்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காதுன்னு? அதெல்லாம் ஒண்ணும் சார், புத்தி மாறவே போறதில்ல. சரி ஓகே, இந்த மர்டர் பண்ண போனவெல்லாம் இருக்குல்ல, போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணவில்ல, அதெல்லாம் எங்கடா இருக்கு? இங்கே தான் சார், பக்கத்து ரூம்ல இருக்கு. வாங்க சார் போகலாம். வாங்க சார். என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சார் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு இருக்கான் சார். ஆனால் எல்லாருக்கும் காமனாக ஒரே ஒரு விரலை மட்டும் வெட்டியிருக்கான் சார். ஒரு கொலைக்கும் இன்னொரு கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை சார். வாங்க சார் காட்டுறேன். Thank you.
குச்சி குஞ்சி குசும்பு பண்ணடா, கொஞ்சம் கொஞ்சமா எண்ணி தின்னடா. சொல்லி புரிய வை. நீ அழாதம்மா, நானும் பார்த்துட்டுதான் இருக்கேன். அவன் டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு சாவறதுக்கு நேரம் வந்துருச்சு போல இருக்கு, அதான் இப்படி நடந்துக்கிறான். நீ அவன் கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருமா. சிட்டில நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இவனையும் கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஏன் ரொம்ப புண்ணியமா போகும். அழாதம்மா. புதுசா ஜாயின் பண்ணிருக்கல, எல்லாம் போக போக சரியாயிடும். இல்லைனாலும் உன்ன மேல மேல சரி பண்ணிடுவேன். சரி, டேக் கேர், நான் மறுபடியும் வரேன். ஐயா, நீங்க தான் அவனை காப்பாத்தணும். சிச்சி, தள்ளிப்போ. இந்த பூஜை புனஸ்காரம்லாம் கோவில வச்சுக்கோ. ஏன்னா அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா நல்லது செய்வாரு. இந்த கடவுள் காசு கொடுத்தாதான் வேலையை செய்வாரு. இங்க வந்து இப்படி அழுற வழியெல்லாம் வச்சுக்காத. இது ஹாஸ்பிட்டல், மீன் மார்க்கெட் இல்ல. அப்படி சொல்லாதீங்க டாக்டர் ஐயா. அவரோட கஷ்டத்தை எங்களால பாக்க முடியல. அவள காசு எங்ககிட்ட இல்ல டாக்டர் ஐயா. எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் ஐயா. முதல்ல எழுந்துரு. என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவன் மாதிரி தெரியுதா?
இது ஒண்ணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் இல்லாத புரிஞ்சுக்கோ. அவ்வளவு பெரிய நோய் வந்தா நாங்க என்ன பண்ணுவோம் டாக்டர் ஐயா? ஏழைங்க நாங்க, எங்க போ சொல்றீங்க? நீங்க தான் காப்பாத்தணும். போய் உங்க கடவுள்கிட்ட கேட்டு பாரியா, நாங்க ஏழை குடும்பம், இப்படி காஸ்ட்லி நோய் வந்தா நாங்க எப்படி உயிர் வாழ்றது, எங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு கேளியா. வேற ஹாஸ்பிடல் இருந்தா இந்நேரத்துக்கு அவன் செத்து போயிருப்பான். செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, இங்க என்ன வேடிக்கை பாத்திருக்கியா? புடிச்ச வெள்ளை தள்ளு. ஐயா, ஐயா, டாக்டர் ஐயா சொல்றல. ஆமா, நான் டாக்டர் தான் பேசுறேன். சொல்ல கேட்க மாட்டியா? வா. What happened? ஐயோ, டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, என்ன நடக்குது இங்கே? ஐயோ, 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 சே, சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ, ஐயோ, என்ன நடக்குது இங்கே? வாட் வாட் ஹேப்பன்? மை காட், அமேசிங் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இதை வச்சு காரை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் காரில் போகும்போது சடனாக ஹெட்லைட்ஸ் ஆஃப் ஆகிடுச்சு. எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் கார் இந்த பக்கம் வந்துடுச்சு. கார் விண்டோ கிளாஸ் ரிமோட் சிஸ்டமால அந்த நேரத்தில் எதுவுமே ஓப்பன் ஆகாது. மொபைல் சிக்னல்ஸை கூட ஆஃப் பண்ணுற பவர் இதுக்கு இருக்குது சார். இதை யாரும் ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்காங்க சார். ஹலோ, ஒரு வாட்டி வீட்டுக்கு வரியாப்பா, அந்த விஷயத்தை பத்தி பேசணும்.
ஆ கண்டிப்பாக வரேன். ஆ கண்டிப்பாக வரமாமா. ம், ஓகே சரி வச்சிடுறேன். ஹலோ கிரி, ஹவ் ஆர் யூ? ஃபைன் மாமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். ஆ அதான் கேஸை பற்றி. ஆ அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், பழைய பேட்ச் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மேலே ஒரு சின்ன தீசஸ் எழுதுனாம்பா. அவங்க கூட சேர்ந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. அவங்க சொந்த ஐடியாலாம் கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளவு பேரில் அந்த பையன் கொடுத்தது தான் வெரி யூனிக் கான்செப்ட். ATCCS அப்படின்னு என்னது மாமா? ஆன்டி தெஃப்ட் கார் கண்ட்ரோல் சிஸ்டம். நம்மளோட காரை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம்னா கார் நம்மளோட கண்ட்ரோல்ல வந்துடும் அப்படின்னு அந்த தீசிஸ்ல எழுதியிருந்தான். கார்ல மொபைல் சிஸ்டம்க்கும் சிக்னல் இருக்காது. அன்னைக்கு அவன் பண்ணதுல நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இது பண்ணவே முடியாதுன்னு சில பேரு, முடியும்னு சில பேரு, சண்டையே நடந்துச்சு. ஆனா அந்த பையன் மொபைல் ஆண்ட்ராய்டை காமிச்சு அந்த காரை கண்டிப்பா நம்மளோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கலான்னு ரொம்ப விவரமா அந்த தீசஸ்ல எழுதியிருந்தான். ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஆனஸ்ட் ஸ்டூடெண்ட். அந்த பையன் பேரு ஹரி. அட்ரஸ் ஏதாவது? ஒரு நிமிஷம். இன்னைக்கு பேப்பர்ல நான் டாக்டர் இறந்ததை பத்தி படிச்சிருந்தேன். அந்த கேஸை நீ தான் டீல் பண்றேன்னு தெரிஞ்சது. அதான் இது ஏதாவது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு. அப்படின்னா இந்த பையன் தான் மர்டர் பண்ணிருப்பானாமா? மேபி. ஒருவேளை அதுதான் உண்மைன்னா அந்த பையன் எதுக்காக இந்த மர்டர்லாம் பண்றான்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சரியா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மாமா, இத பத்தி நான் என்கொயரி பண்ணிக்கிறேன். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஆ போயிட்டு வா. பக்கத்துல ஹரியோட ஃபேமிலி இருப்பாங்கல்ல? எதுக்கு சார் கேக்குறீங்க? அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. ஒரு நாளைக்கு 10 வாட்டி வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அம்மா இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யார் சார்? டிபார்ட்மெண்ட். இதுல யாரு? தோ சார் நடுவில் இருக்கான்ல இவன் தான். ம், தேங்க்யூ. ஓகே சார். என்னங்க? நீ ஒரு டிராயிங் பண்ணணும். சின்ன வயசு போட்டோவை பார்த்து அவன் எப்படி இருப்பான்னு அசியூம் பண்ணி உனால டிரா பண்ண முடியுமா? ட்ரை பண்றேங்க. இல்ல எனக்கு அக்யூரேட்டா வேணும். நீங்க சொல்ற மாதிரி அக்யூரேட்டா வராதுங்க. ஓரளவுக்கு வேணா பண்ண முடியும். சரி, இந்த குரூப் போட்டோல மார்க் பண்ணிருக்க பையனை வேற. யார் இவர? போலீஸ சுத்தல விட்டுட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறது இவன் தான். நீ டிரா பண்ற போட்டோ வச்சுதான் இந்த கொலகாரனை பிடிக்கவே போறோம். கம் ஆன் பேபி, சீக்கிரம் வர. லேட் ஆயிடுச்சுனா உன பிடிக்கவே முடியாது. ஓகே ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே ஃபாஸ்ட். இவனை எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க? எஸ் காட் இட், மாட்னடா. ஹலோ பிரதாப், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. வாட்? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரி சீக்கிரம் சொல்லு. இமீடியட்டா அவனை அரெஸ்ட் பண்ணு. அவனை செத்தாண்டா அவன். எனக்கு இவ்வளோ நல்லா நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வரேன், நீ வா. இவ்வளவு நாள் போலீஸ் கிட்ட மாட்டாம பப்ளிக்க பயப்பட வச்சு எல்லா கொலைகளையும் பண்ண கொலைகாரனை போலீஸ் புடிச்சிட்டாங்க. அவன் யாரு, எதுக்காக இத்தனை கொலை பண்றான்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சிடும். கேமராமேன் வாசுவுடன் பிரதீபா.
சார், பிரஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். தெரியும், வரேன். ஓகே சார். என்னடா யோசிக்கிற, நாளைக்கு நீ ஃபாரின் போயிட்டு அப்படியே வர இருந்துற போறா? ஒரு நாள் மட்டும் உன்ன நம்பி வர சொல்லு, அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவா. டேய், பார்ட்டின்னு சொன்னாலே பயந்துருவாடா. டேய் மச்சான், பார்ட்டின்னு என்னடா சொல்ற? காஃபி டேக்கு போலான்னு சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். காஃபி டேல எப்படிடா? டேய், நாங்க சொன்னதை செய்டா, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்புடா முதல்ல. ஓ, கிளம்புடா. இங்கே இருங்கடா. சுபா, ஹாய். என்ன இங்க? நாளைக்கு யூஎஸ் போறேன், சடன் ப்ரோக்ராம். எனக்கும் இன்னைக்கு தான் தெரிஞ்சது. திரும்ப எப்ப வருவேன்? ஜஸ்ட் 1 வீக். 1 வீக்கா? போயே ஆகணுமா? பிசினஸ் வேலையா? டாடி போ சொன்னாரு. சரி, டெய்லி ஃபோன் பண்ணுவல்ல? பண்ணலனா நீ சும்மா விட்டுருவியா? கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் போறேன். ஓகே, பை. ஓகே, பை. போடா. டேய், என்னடா? எப்படிடா? டேய், போடா. சுபா, என்ன அது? ஒரு கப் காஃபி. இப்பவா? இப்போ இல்ல, ஆஃப்டர்நூன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அண்ணன் வந்துருவாரே. ஜஸ்ட் 1 hour தானே. உங்க அண்ணா வரதுக்குள்ள வந்துடலாம். ப்ளீஸ் டி. சரி, கிளாஸ் முடிஞ்சது பாக்கலாம். பாக்கலாம். பாய். எஸ், கலக்கிட்ட மச்சான். சூப்பரா. காஃபி டேல எப்படிடா? டேய், நீ ஏறலாம் சொல்றல, நான் பாத்துறேன். ஏறு, நாங்க பாத்துக்கறோம். டேய், நிறுத்துறா, நான் ஓட்டுறேன். இந்த இத எப்படி? நான் வண்டி ஓட்டுறேன். சரிங்கப்பா. உக்காரா, பிபி சுகர் எல்லாமே நார்மலா இருந்தாலும் மாச மாசம் செக்அப்க்கு போக சொல்றாடா உங்க அம்மா. அப்ப உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் அம்மா போக சொல்றாங்க. வயசாயிடுச்சுல்ல, உங்க அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காடா. சும்மா எதுக்குப்பா சொல்ல போறாங்க? அம்மாக்கு உங்க மேல ரொம்ப பாசம். மாச மாசம் பிபிக்கு செக்அப்க்கு காசு வாங்கினா பரவாயில்லடா, அதோட சேர்த்து பிளட்டிங் எல்லாம் வாங்குறாங்க. ஹாஸ்பிடலே சுடுகாடு மாதிரிடா. அதெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் போக முடியும். அப்பா, அந்த பக்கம் இல்லப்பா, இந்த பக்கம் டிராஃபிக்கா இருக்கும் அங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 10:30. போயிட்ட ஃபோன் பண்ணுவல்ல. ஏய் சுபா, என்னாச்சு? உன்னை விட்டு போறேன்னு கவலையா இருக்கா? என்னன்னு தெரியல. நாளையில இருந்து உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சா கவலையா இருக்கு. ஒன்னும் ஆகாது, நான் தான் டெய்லி ஃபோன் பண்ணுவல்ல. இருந்தாலும் எத்தனை நாள்? ஜஸ்ட் 1 வீக். நான் மட்டும் உன்னை விட்டு இருப்பேனா எப்படி? என்ன இது? பர்ஃப்யூம், யுஎஸ்ல ரொம்ப ஃபேமஸ். உன் கூட இருந்தா டைம் போறதே தெரியாது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆ.
போகுது. ஏண்டா ஹரி, இந்த வருஷமாவது ஐஐடி முடிஞ்சிருமா? ஆ முடிச்சிருவோம்ப்பா. எவ்வளோப்பா ஒரு கிலோ? 60 ரூபாய் சார். என்னடா ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு ஏதாவது பிளான் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் இல்லைப்பா, சில இன்டர்வியூல அட்டன் பண்ணேன். ஆ நல்லதா, பார்த்து 2 கிலோ கொடுங்க. ஆ சரிங்க. என்னையா ரேட் இவ்வளோ அதிகமாக சொல்கிற? எல்லா இடத்துலையும் இப்படி தான் சார் இருக்கு. 1 ரூபா 2 ரூபா தான் சார் லாபம் கிடைக்குது. சரி, 1 ரூபா 2 ரூபாய்க்கா உயிர் வாழ்றவங்க உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்லதா பார்த்து போடுங்க, பொண்டாட்டி சும்மா விட மாட்டா. இன்னும் 2 போடலாம்ல, சொன்ன விலை தான் ஒத்துக்கிட்டேன்ல. இப்போதான் கால் வந்தது, ஐபிஎம்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நிஜமா? ஆமாப்பா. கடவுளே, எல்லாமே நல்லதாவே நடக்கணும். உனக்கு வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இருடா, இந்த விஷயத்த உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்டா. வேண்டாம்ப்பா, அம்மா படுற சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியாம போயிடும். இதே நேர்ல போய் சொன்னா அம்மா சந்தோஷப்படுறத நாமளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. நீ சொல்றது உண்மைதான், தங்கச்சிக்காவது ஃபோன் பண்ணி சொல்லுவான்டா. வேண்டாம்ப்பா, காலேஜ் முடிஞ்சது வீட்டுக்கு வர போறா. ஆமாண்டா, அதுவும் உண்மைதான். சரி வாங்கப்பா போலாம். எவ்வளவுப்பா சம்பளம் கிடைக்கும் உனக்கு? பிஎஃப் இஎஸ் எல்லாம் முடிச்சிட்டு 36 வரும் பா கையில. அப்படியா? சம்பாதிக்கிறதுல அப்பாவையே மிஞ்சிட்டடா. இது போதும்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மை சன், ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அவளுக்கு வண்டி தானே, 2 நாள்ல கொண்டு வந்துடலாம்டா. டேய், அவளுக்கு ஸ்கூட்டி வாங்குற விஷயத்த அவகிட்ட சொல்லிடாதரா. ராத்திரி முழுக்க உட்காந்து எல்லாரையும் அளவிச்சுக்கிட்டே இருப்பான். உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, முடிச்சுட்டு போய் தங்கச்சி கூட்டுவா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேப்பா. ஓகேவா? ஆ ஹரி, அவளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், வரும்போது சிக்கனை வாங்கிட்டு வந்துருப்பா. ஹலோ அம்மா. ஆ அந்த எல்லோ கலர் எடுங்க. அந்த எல்லோ கலர், எல்லோ கலர் வாங்கட்டுமாம்மா, நல்லா இருக்கு. இதை பேக் பண்ணிடுங்க. டேய், அவ செத்து போயிட்டாங்க. ஹலோ. ஹலோ. ஆ ஆ, சுபாவுக்கு என்ன ஆச்சுங்க? சுபா உங்க பொண்ணா சார்? ஆ, சுபா எங்க பொண்ணு தாங்க. ஆமா, என்னாச்சுங்க? அவங்கள யாரோ கொன்னுட்டாங்க. வீசையும் மாபெரும் மாயவே, புதிர்களை கூட்டிடும் காலமே, இது என்ன வாழ்க்கையின் துயரின் கோலமே, கொடிய வராட்டங்கள் வரியவர் காலங்கள் மேலுமா, நியத்தை யாழ்ந்திருள் மெல்ல ஓடுமா.
துயரங்கள் விளங்கிடுமே, ஒரு வலியும் காணலையே. வாழ்த்திடும் கண்ணீரே, இங்க துடைத்திட ஆளில்லையே. வெறி கொண்ட பொறுக்கிகளை இங்க தண்டிக்கலாதில்லையே. கடவுளின் கண்களிலோ இந்த அக்கிரமங்கள் பாடவில்லையே. ஹலோ ஹலோ, என்னங்க வரேன்னு சொன்னீங்க? இதோ வந்துடுறேம்மா. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹாஃப் அன் அவர்ல வந்துடுவேன். ஓகே, சரி, சீக்கிரமா வந்துடுங்க. ரெடியா இரு. ஆ சரிங்க. ஓகே ஓகேவா? ஓகேடா பிரதாப், நான் கிளம்புறேன். ஓகேடா, பாய். ஸ்ரீ, இது வந்துட்டேங்க. எவ்வளவு நேரம்? எதுக்குங்க அவசரப்படுறீங்க? ரெடியாக வேண்டாமா? எங்க போறோம்? கலாணி கேத்தனுக்கு போலாங்க. அங்க சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கா. ஹலோ, வாட்? இல்லை, நீ ஸ்டேஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஸ்பாட்டுக்கு நேராக வந்துரு. இந்த கேஸில் ஜெயித்து விட்டோம் என்று போலீஸ் தரப்பில் சந்தோஷத்தில் உள்ள போது கொலைகாரன் அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளார். வரிசையாக நடக்கும் இந்த கொலை சம்பவத்தில் போலீஸ் ஹரி என்ற இளைஞனை பிடித்து இன்னும் 2 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் மேலும் ஒரு கொலை சம்பவம். அந்த கொலைகாரன் யார்? கொலைகாரனை விட்டுவிட்டு போலீஸ் தரப்பில் வேறு ஒருவனை பிடித்து வைத்துள்ளார்களா? இந்த கொலைகாரனுக்கு போலீஸ் கஸ்டடியில் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? ஒருத்தரா அல்லது என்னங்க?
ஹரிங்கிற நபரை போலீஸ் கஸ்டடிக்காக கூட்டிட்டு இருக்கும்போது எப்படி இன்னொரு மர்டர் ஏற்படுத்த முடியும்? போலீசார் எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க போலீசார் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிக்கும் அந்த கொலகாரங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கண்டுபிடிக்க போலீஸ் முயற்சி பண்றாங்க. இன்ட்ரோகேட் பண்ணியா இல்லையா? எவ்வளவு அடிச்சாலும் வாயவே திறக்க மாட்டான் இடியட். எக்ஸ்கியூஸ் மீ சார், கோ. இவன் உள்ளதான் இருக்கான், ஆனா வெளியே கொலை நடக்குதுன்னா அவனுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? நீ சொல்றது கரெக்ட் தான், இவனுக்கும் அவங்களுக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. எப்படியாச்சும் அவனை அரெஸ்ட் பண்ணணும், இல்லனா எத்தனை பேர் அவன் கொலை பண்ணுவானே தெரியல. யாரா அவன், எங்க இருக்கான், நம்மளை எதுக்காக இப்படி அலைய விடுறான்? அவர்கள் நிச்சயமாக நகரத்திற்குள் தான் இருக்க வேண்டும் என்று போலீசார்கள் சந்தேகப்படுகிறார்கள். விரைவில் அவர்களை பிடித்து விடுவோம் என்று கமிஷனர் தெரிவித்துள்ளார். அப்பா இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஹாய்டா. ஹாய், வா உக்கார். என்ன பண்ற, எப்பவும் இதே தானா, வேற வேலை இல்லையா உனக்கு? என்னடா பண்ண சொல்ற, சின்ன வயசுல படத்துல வர போலீஸை பார்த்து நானும் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்பதான் தெரியுது சினிமாவில தான் போலீஸ் ஹீரோவா இருக்க முடியும்னு. அங்க எதிர்த்தா ஹீரோ, இங்க எதிர்த்தா ஜீரோ. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்லடா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகாது இருக்கும். எங்கடா இவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவாங்களா? நாள் முழுக்க ஒவ்வொரு நிமிஷமும் இவனுங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப எங்க யார கொல்லுவானுங்கன்னே தெரியல. இதுல நான் வேற கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா? என்னடா அது பேப்பர் கட்டிங்களா? அத பத்தி என்னடா சொல்ல சொல்ற, ஈஸியா சம்பாதிக்கிறதுக்காக தப்பு பண்ற சில பேரு, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி எனக்கு தானு சில பேரு, பேச்சுலர் லைஃப்ல கெரியரை வீணாக்கிக்கிட்ட சில பேரு, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற சில பேரு, இந்த மாதிரி இவனுங்க பண்ற தப்ப அடிக்கிட்டே போலாம். மிஸ்ட்ரியா மாறின கோடீஸ்வரரோட அதிர்ஷ்டம். ஓ அதுவா, அதான் அந்த டைம்ல பாப்புலர் நியூஸ். தனியா இருந்த தாத்தாவை கொண்டுட்டு அவரோட காசெல்லாம் திருடிட்டாங்க. ஆமா ஆமா படிச்சிருக்கேன், அது ஒரு மிஸ்ட்ரி கேஸ்டா. வீட்டு ஓனர் செத்துட்டானா இல்ல காணாம போயிட்டானான்னு தெரியாது. அவனை தெரிஞ்சவங்க கிட்ட போய் விசாரணை பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு மக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், ஆனா எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. உயிரோடு இருக்காங்களோ இல்லையோ. அப்புறம் என்னாச்சுரா? வேற என்ன ஆகும்? இதோ இது ரவுடி ரங்கராஜனோட ஃபைலு, இதை ஓபன் பண்ணா உடனே மேல் அதிகாரிகிட்ட இருந்து ப்ரெஷர்ஸ் வரும். அதான் அப்படியே விட்டுட்டேன். ஓ சாரிடா, பேசிட்டு இருந்ததுல மறந்துட்டேன், காஃபி எடுத்துட்டு வரேன். கிரி, கிரி, வரும்போது காலியா இருந்துச்சு இடம், இப்ப வீடு கட்டாங்க. இந்த பில்டிங் யாரோடது?
ரவுடி ஷீட்டர் கங்காரமோடது. இதுக்கு முன்னாடி ஒரு தாத்தா இருந்தா? ஐயோ அது ஒரு பெரிய கதை சார். என்னாச்சு? அட என்னத்த சொல்ல சொல்றீங்க சார். இதுக்கு முன்னாடி ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. ரவுடி கங்காராம் தான் கொண்டாருன்னு அப்போ ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க சார். ஆனா கங்காராம் மட்டும் இந்த சைட்ட காசை கொடுத்து வாங்கினேன்னு சொல்லுவாரு. அப்போத்துல இருந்து அவரை காணுங்க. ஆனா ரொம்ப நல்லவர். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. ஒரு சில பேர் கங்காராம் கொண்டுட்டாருன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் சார் தெரியும். அவருக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? அவர் வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்ல சார். அவர் அதிகமா அந்த வீட்டுல இருக்கிறவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு பாருங்க. சார், இவர் தானா சார்? ஆமாம். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இவர் தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏய் மிஸ்டர், இங்கே வா. இது சம்பாதான பார்த்து சொல்லு. ஆமாம் சார். இவன் வீடு எங்கே இருக்கு? தெரியல சார், வேலையை விட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும்டா அவன் இங்கே இருக்க மாட்டான்னு. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான்? வேலை செய்யற எல்லாருக்கும் ரூம் கொடுப்போம் சார், அங்கே தான் தங்கியிருந்தான். ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டான் சார். அட்லீஸ்ட் ஃபோன் நம்பர் இருக்கா? அவன்கிட்ட ஃபோன் இல்லை சார். வாங்கிக்கோன்னு ரெண்டு டைம் சொன்னேன். ஆனால் எனக்குன்னு யார் இருக்கான்னு சொல்லுவான் சார். அவன் ரொம்ப நல்லவன் சார். நல்லவனா? பாவம் நல்லவனா? அவன் என்ன பண்ணவன் தெரியுமா உனக்கு? பிரதாப், டைம் இல்லை, பா போகலாம். அவன் வந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நகந்தனா சுற்றுவேன்.
என்னடா நடிக்கிறியா? ஏய் வாடா வாடா, ஏய் வாடா சார். வாடான்றல்ல ஏய் சார். எதுக்கா? ஒரு மணி நேரம் லேட் ஆயிருந்தா உங்க பொணத்தை தூக்க ஆம்புலன்ஸ் வந்திருக்கும், அதை கவர் பண்றதுக்கு நியூஸ் சேனல்ஸும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் நீங்க எப்படி செத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் வந்திருப்போம். ஏய் வாடா வாடா. இன்னும் உங்களுக்கு புரியல இல்ல? இவ்வளவு நாள் போலீஸ்க்கும் மக்களுக்கும் தெரியாம எல்லா கொலையும் பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான். அவன் எதுக்கு சார் எல்லாரையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறான்? இந்த வீடு யாரோடது? என்னோடது. வாங்கினியா? அது வந்து சைட்டுக்காக அந்த தாத்தாவை கொண்டு நீ சைலண்ட் ஆக்கிட்ட. நீ சைலண்ட் ஆக்கிட்ட, நான் அவன் வைலண்ட் ஆகிட்டான். இப்போ அவன் உங்கள் எல்லாரையும் கொள்றதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான். கங்காராமும் நீயும் மட்டும்தான் இருக்கீங்க. தப்பான வேலை செய்யும் போது யோசிக்க மாட்டீங்க. வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்காரனை பத்தி விசாரிக்க மாட்டீங்க. இப்படியே போனா எதுவுமே இருக்காது. நீங்க செத்து போன பிறகு நாங்க தான் உட்காந்து யோசிக்கணும்ல? நீண்ட நாட்களாக போலீஸ் பிடியில் சிக்காமல் தப்பித்துக் கொண்டிருக்கும் கொலைகாரனை இன்று போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர். அந்த கொலைகாரனின் பெயர் சம்பத். சில நாட்களுக்கு முன்பு கங்காராவின் வீட்டு நிலத்தில் இறந்து போன கிருஷ்ணமூர்த்தியின் மருமகன் தான் அவர் என்று கூறப்படுகிறது. ஹரி மற்றும் சம்பத் இருவரும் திட்டமிட்டு இந்த கொலையை செய்தாரா, இல்லை சம்பத் மட்டுமே இந்த கொலைக்கான காரணமா என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வரும். வெற்றிகரமாக இன்று போலீஸ் அனைவரும் ஒன்று சேர்ந்து குற்றவாளியை பிடித்துவிட்டனர். சார். ஹலோ பிரதாப், எங்க இருக்க? அது வீட்டில தான் சார் இருக்கேன். என்னையா வீட்டில இருக்கிறேன்னு சொல்றதுக்கு யோசிக்கிற? ஸ்டேஷன்ல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுட்டு புது கேஸோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கியா சார்? என்ன என்னையா, நீயும் உன் டிடெக்டிவ் ஃப்ரெண்டு வீட்டில இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பையனை கொன்னவன என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்கன்னு சொன்னா விடாம ஸ்டேஜ் டிராமா மாதிரி முத கிருஷ்ண ரெண்டாவது கிருஷ்ணன் மூணாவது கிருஷ்ணன்னு ஒவ்வொருத்தரையா கூட்டிட்டு வந்து செல்லுல வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களோட சேர்ந்து வியாபாரம் பேசுறீங்களா? இல்ல சார், சீக்கிரமாவே நாங்க அந்த கேஸை முடிச்சிருவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, எங்களை நம்புங்க ப்ளீஸ். நம்பணுமா? இந்த பூமியில யார வேணாலும் நம்பிடலாம், ஆனா உங்களை உங்களை மாதிரி பேசுற அந்த புரோக்கர் பசங்களை எப்பவுமே நம்ப கூடாது. சார் நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க, ப்ளீஸ் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேனா? உனக்கு அப்படிதான் தெரியும், உனக்குன்னு யாரும் இல்ல, உனக்கு எப்படி தெரிய போது அந்த வழி? என்னைக்காவது அழுதா தானே தெரியும். சாரி சார், நான் அப்படி பேசிருக்க கூடாது. சாரி எல்லாம் எதுக்கு? இங்க பாரு சை, என்னோட பேச்சு உனக்கு கோபத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா என்ன பண்றது, பையன் இல்லங்கறத நினைக்கும் போதே எனக்கு கோவம் கோவமா வருது. அந்த கவலையில தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் மலைக்கு முன்னாடி காத்தும் வருத்தத்துக்கு முன்னாடி கோவமும் வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல. நீங்க கூலா இருங்க, நாங்க வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வரோம். நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்பா. சரி நான் வச்சிடறேன். யாரா இவன், வாய்க்கு வந்த மாதிரி நல்லா பேசிட்டு இப்ப என்னடா நல்லா ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கான். சே, எத்தனை பேர்ரா நீங்க? சைலண்டா இருந்தா விட்டுருவேன் நினைச்சீங்களா? நான் எப்படி அடிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? நினைக்கும் போதெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கோன்னு அழுதுகிட்டே சாகணும். சொல்லுங்கடா, படுத்தீங்கன்னா தூக்கம் வராது, சாப்பிடலன்னா பசி எடுக்காது. உங்களை தேடி தேடி பைத்தியக்கார மாதிரி அளந்துட்டு இருந்தேன்டா. இந்த வயசுல கல்யாணம் ஆகாமையே பிபி சுகர் வர வச்சிட்டீங்களேடா உங்களை. சொல்லுங்கடா. மனுஷங்களோட உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிருச்சு இல்லடா? அவ்வளவு ஈஸியா உயிரை எடுத்துருவீங்களா? அப்படி அடிச்சா செத்துருவாங்கடா. சாவணம் தானே அடிக்கிறேன். நீங்க கொன்னது கூட எனக்கு கோவம் இல்லடா. எங்க முன்னாடியே சுத்திக்கிட்டு எங்களை ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? அதான்டா, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு. கிடைச்சிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு கோபம்? இத்தனை நாளா மென்டலா யோசிச்சுட்டு இருந்தல, இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டாம். சரி சரி, நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வரேன்டா. சரி, எப்படி இந்த ராஸ்கல்ஸ் கிடைச்சிட்டானுங்க? நீ வரதுக்குள்ள இந்த கேஸ் நான் முடிச்சிடுறேன். கிரி, தேங்க்ஸ்டா. ஸ்ரீ, ரெடி ஆயிட்டியா? ஆ, வந்துட்டு இருக்கேங்க. இன்னைக்கு போன மாதிரிதான். என்னடா இந்த நேரத்துல விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்னாச்சு?
மீண்டும் தொடரும் கொலைகள். அதிர்ச்சியில் போலீசார். வரிசையாக நடந்து கொண்டிருக்கும் கொலையை தொடர்ந்து நேற்றிரவு இன்னொரு கொலை நடந்திருக்கிறது. போலீசாரால் கொலையாளிகள் பிடிபட்ட நிலையிலும் கொலை தொடர்ந்து நடப்பதால் போலீசார் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போயிருக்கிறார்கள். அப்படியென்றால் பிடிபட்ட அந்த கொலையாளிகள் யார்? அந்த விவரம் மர்மமாகவே உள்ளது. யாரோ ஒருவரை பிடித்து அவர்தான் கொலையாளி என்று கூறி இந்த வழக்கை மூட பார்க்கிறார்களா? இந்த காரணத்தால் காவல்துறையினர் மீது பொதுமக்களிடம் நம்பகம் இல்லாமல் போய்விட்டது. பசிச்சா சாப்பாடு வேணும், கோவம் இருந்தா பழி வாங்கணும், கவலைப்படுறவனுக்கு ஆறுதல் தேவைப்படும், பயத்தில் இருக்கவனுக்கு தைரியம் தேவைப்படும், சாகடிக்கிறவனுக்கு ஆயுதமும் சாக போறவனுக்கு காரணமும் தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் 25 வயசு கூட ஆயிருக்காதுரா, இத்தனை கொலைகள் தேவையா? இப்ப எனக்கு தெரிய வேண்டியது எதுக்காக கொலை பண்றீங்கன்னு கிடையாது, எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கீங்கன்னு தான் தெரியணும். இத்தனை பேரை கொலை பண்றதுக்கு எங்க இருந்துடா தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணா உங்க ஆத்திரம் தீரும்? உங்களுக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொசைட்டில இன்னும் சேஞ்ச் வரலன்னு தேவையில்லாம கண்டதை யோசிச்சு பகையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரும். நீங்க என்ன பண்றீங்க, எந்த திசையை நோக்கி போறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க சொசைட்டில ஏதோ நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அதை வளர விடாம எப்படியாவது தடுக்கணும். இல்லைன்னா உங்களை மாதிரி முட்டாள்தனமான எண்ணத்தோட நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கடா. ஏய், எங்க வாயால உண்மையை நான் சொல்ல வைக்கிறேன், நீ போ. ஏய், உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் சொல்லு, உண்மையை சொல்லு. எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? ஏய், உண்மை சொல்றா, உண்மை சொல்றா, வாய துறடா. ஏய் ஏய், உண்மை சொல்றா. நீங்க சொல்ல மாட்டீங்க, இப்படிலாம் கிட்ட சொல்ல மாட்டீங்க. நான் இப்ப சொல்ல வைக்கிறேன், சொல்றியா இல்ல சுட்டு தள்ளவா? புல்லட் இங்க இறங்குச்சுன்னா உண்மை அங்கிருந்து வெளியில வரும். சுற்றவா, சுற்றவா, சுற்றவாடா, சொல்லு சொல்லு, சுற்றவா, சுற்றவா, வாடா வாடா, வெளியே வாடா, சுட்டா. அவன் உண்மையை சொல்றான், என்ன விடுறான்ல, வாடா, விட மாட்டேன்டா. சே, எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் வாயவே திறக்க மாட்டானுங்க. டேய், பயப்படுறவன் உண்மையை சொல்லுவான், உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லாதவன் அவ்வளவு சீக்கிரத்துல உண்மையை சொல்லவே மாட்டான். மனசுல இருக்க அடியை விட உடம்புல படுற அடி ரொம்ப சின்னதுடா, இதுக்கு வேற வழி இருக்கு. லீகல் இல்ல நினைக்கிற, லீகலா தான் பண்ணுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது. டேய் 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 டேய், சொல்லுங்கடா. டேய் பிரதாப், இருடா, இப்படி வா. ஹரிகிருஷ்ணா, சம்பத், உண்மையை மட்டும் சொல்லணும். குட் பாய்ஸ். யார் சொல்ல போறீங்க? அவன் தான் சொல்லுவான். இல்ல, அவன் தான் சொல்ல போறான். இல்ல, அவன் தான் சொல்லுவான். சரி சரி, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஹரி சொல்ல போறான், சம்பத், நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஹரி சொல்றேன்னு சொன்னல்ல? ம், கண்டிப்பா சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? சாதா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எத்தனை பேர்? நாங்க ரெண்டு பேர். அப்புறம் அப்போ வெளிய இருக்கிறது யாரு? ஆமா, வெளியில இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தன் இருக்கான். அப்பனா வெளிய ஒருத்தன் தான் இருக்கானா? ஆமா. ஹரி அப்படின்னா மொத்தம் 3 பேரா? ஆமாம், நாங்கள் 3 பேர். பேர்? ஹரி. உன் பேர் இல்லை, வெளியூர்த்தர் இருக்கான்ல,
அவன் பேர் என்ன? சிவா. முழு பேரு? அவன் பேரு சாம்ப சிவா. எங்க இருப்பான் சாம்ப சிவா? அவன் இங்கதான் இருக்கான். சிவா இங்கதான் இருக்கான். சிவா நான் கடவுள். டேய், சாம்ப சிவா கடவுள் சரி, உன் ஃப்ரெண்டு சாம்ப சிவம் அவனை பத்தி சொல்லு. அது ஒரு பெரிய கதை. எனக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும், சொல்லு. அது அது வந்து சாம்ப சிவம். டேய் சிவா. என்னடா உன்ன பக்கம் திவ்யா வந்திருக்காடா? திவ்யா வந்திருக்காளா? ஆமா, வெயிட் பண்ணி. சரி ஒரு நிமிஷம் இதை பிடி. என்ன திவ்யா, என்னாச்சு? என்னாச்சு, ஜுரமா? அப்ப என்னாச்சு, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? என்ன திவ்யா, பயமா? எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ள பாக்குறாரு. ஆனா நான் ஆசைப்பட்டு கட்டிக்கணும் நினைச்சவங்க பொண்ணத்தோட சுத்திட்டு இருக்கான். அப்பனா இப்ப என்ன பண்ணலாம் திவ்யா? அதையும் என்னையே கேளு. கட்டி பிடிக்கும் போது முத்தம் கொடுக்கும் போது மட்டும் இருந்த தைரியம், கல்யாணம் பண்ணிக்கணும்னா மட்டும் வராது இல்ல? என்ன திவ்யா எப்படி சொல்லிட்டேன், நான் வாழ்றதே உனக்காக தானே. எனக்கு புரியுது, ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியணும்ல. டேய் சிவா, டாக்டர் கூப்பிடுறாரா? ஆ, இதோ வந்துடுறேன். சாயங்காலம் நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். டாக்டர் சார் கூப்பிடுறாரு, நீ வீட்டுக்கு போ திவ்யா. வருவல்ல? நான் தான் பொண்டாட்டின்னு பயப்படாம அவங்க கிட்ட சொல்லு. போ. எல்லாம் ரெடியா? ஆ, ரெடி தான் சார். என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? யாரோ சிவாவா? சிவாவா? வீட்டு வரைக்கும் வர சொல்லிட்டியா அந்த பையனை? யாருங்க அந்த பையன்? நமக்கு பிடிக்காததெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியலையா?
மாப்பிள்ளைக்காக நீங்க ஏன் தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நானே தேடி கண்டுபிடிக்கிறேன்னு அவனை வீட்டுக்கு வர வச்சிருக்கா. என்னடி நினைச்சிட்டு இருக்க? உங்க அப்பாவால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல நாங்க தேவையில்லைன்னு நினைச்சியா? அவன் வீடு வரைக்கும் வந்திருக்கானா? நீ எது வரைக்கும் போயிருப்ப? நாங்க உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டோம். அப்பா, சிவாவை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. பாத்தியா பாரு, 25 வருஷம் வளர்த்தா நம்ம முக்கியம் இல்ல, யாருன்னு கூட தெரியாத அவனுக்கு சப்போர்ட் பண்றான். இங்க பாருப்பா, நீ யாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க பொண்ணா உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா நீ நினைச்சது நடக்காது. ஏன்னா என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அந்த சந்தோஷத்தை உன்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவளுக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அவ சின்ன பொண்ணு. இந்த சின்ன வயசு பொண்ணுங்க ஒருத்தரை பிடிச்சிட்டாலே அதான் உலகம் நம்புவாங்க. காலேஜுக்கு அனுப்பிச்சா ஒழுங்கா போய் படிச்சுட்டு வருவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி காதல் கீதல்ல வந்து நிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த பாரு, உன் மேல எனக்கு கோபமே இல்லைப்பா. ஏன்னா கோபத்துல நான் உன்னை திட்டினாலும் அடிச்சாலும் அதுக்கப்புறம் என் மேல கோபத்துல நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது, அதுக்கப்புறம் என்னோட மானமே போயிடும்பா. அதுக்கப்புறம் எங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும்பா. இந்த மாதிரி பொண்ணை பத்தி அப்பாக்களுக்கு யாருன்னே தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு பாரு. சீச்சி, இதெல்லாம் எங்க தலையெழுத்து, வேற என்ன சொல்றது. இங்க பாரு தம்பி, நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. விட்டுரு, கிளம்பு. என் பேரு சிவா அங்கிள். என்ன ஜாதின்னு தெரியாது, எந்த மதம் தெரியாது, எங்க பிறந்தனு கூட தெரியாது. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தான் இருப்பேன். நான் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு யாரும் இல்லைன்னு என்னை வளர்த்து எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாயா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வர சம்பளத்துல உங்க பொண்ணை நான் மகாராணி மாதிரி பார்த்துப்பேன்னு நான் சொல்ல மாட்டேன் அங்கிள். ஆனா எந்த கஷ்டமும் இல்லாம நான் கண்டிப்பா அவளை சந்தோஷமா பார்த்துப்பேன். இவ்வளவு தூரம் நான் திவ்யானா பிடிக்கும்னு சொல்ல மட்டும்தான் வந்திருக்கேன்னு நினைச்சிங்கன்னா? இல்ல அங்கிள், உங்க ரூபத்துல எங்க அம்மா அப்பாவை பாத்துக்கலாம் நினைச்சேன் அங்கிள். உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருக்கணும்னு நினைச்சேன். நீங்களே இருக்க மாட்டீங்கன்னா எனக்கு அப்படிப்பட்ட காதலே வேணாம் அங்கிள். எதுவா இருந்தாலும் முடிவு உங்க கையில தான் இருக்கு அங்கிள். நான் யோசிச்சுட்டு சொல்றேன்ப்பா. ஏய் திவ்யா, நில்லுடி, நில்லு. உங்க அப்பா ஒத்துப்பாரு நினைக்கிறியா நம்ம கல்யாணத்துக்கு? அவர் தான் ஒத்துக்கிட்டாரே. இல்ல, யோசிச்சு சொல்றேன்னு சொன்னார்ல. அவர் யோசிக்கிறன்னதுக்கும் சரின்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அவர் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி, ரெண்டு போதுமா? ஒன்னு போதும். போதுமா? இன்னொன்னு வாங்கிட்டடா. சரி, இதே வாங்கிட்டு வரேன். நீ கேட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லையா? ஏதாவது ஒன்று வாங்க. ஒரு வாட்டி நீயே வந்து பார்க்கலாம்ல. திவ்யா, டேய் நில்றா, டேய் டேய். திவ்யா எந்திரு. திவ்யா, திவ்யா உனக்கு ஒன்றும் ஆகாது. திவ்யா, திவ்யா, டாக்டர், டேய் பிரபு, திவ்யா யாராவது வாங்கடா. பிரபு, டேய் ஸ்ட்ரெச்சர், சீக்கிரமா புடிடா. திவ்யா, திவ்யா உனக்கு ஒன்று ஆகாது. திவ்யா கண்ண முடியாது. திவ்யா என்னடாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, கண்ணை முடிச்சு பாரு.
நான் உனக்கு இருக்கேன் திவ்யா, உனக்கு ஒண்ணு ஆகாது திவ்யா. திவ்யா திவ்யா, உனக்கு ஒண்ணு ஆகாது திவ்யா, உன்னை நான் காப்பாத்திருவேன் திவ்யா. திவ்யா கண்ணை முடிச்சு பாரு திவ்யா, திவ்யா திவ்யா. டேய் டாக்டர் கூப்பிடுங்கடா. திவ்யா 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 டாக்டர் திவ்யா. என்னங்க அப்பா கிட்ட ஒரு வாட்டி பேசுமா, ஒரு வாட்டி பேசுமா, உன்னோட பேச்சு கேட்கலாம். இந்த அப்பா கிட்ட பேச வேண்டாம், ஒரு அடியா போயிட்டியாமா. அம்மா பாருமா, அம்மா வந்திருக்க, அம்மா பாரு திவ்யா. அம்மா கிட்டயாவது பேசுமா, அம்மா கிட்டயும் பேச மாட்டியா, அம்மா கிட்டயும் பேச மாட்டியா திவ்யா. கடவுளே எதுக்கு எங்களுக்கு இந்த தண்டனை. வேண்டா டேய், என்னடா பண்ண என் பொண்ண, காதலிச்சேன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, அவளை விட்டு இருக்கவே முடியாதுன்னு சொன்ன, ஆனா இப்போ ஏண்டா இப்படி பண்ண, ஏண்டா இப்படி பண்ண சொல்ற சொல்லு. டேய் என் பொண்ணு எனக்கு வேணும்டா, கூட்டிட்டு வா, எழுப்பு அவளை. திவ்யா எழுந்துருமா? நீ இவளுக்கு நெருக்கமானவனானு அதுக்குள்ள இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஏண்டா எங்க வாழ்க்கைக்குள்ள வந்த சொல்ற சொல்லு. பணத்தை படுக்க வச்சுட்டு என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? பண்ணிட்டோம் சார். போஸ்ட்மார்டத்துக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே சார். டேய் போஸ்ட்மார்ட்டம் வேணாண்டா, டேய் போஸ்ட்மார்ட்டம் வேணாண்டா, டேய் வேணாண்டா பிரபு, வேணாண்டா. அமைதியா, போஸ்ட்மார்ட்டம் வேணாண்டா. போஸ்ட்மார்ட்டம் வேணான்னு சொன்னா எப்படிடா? வேணாண்டா பிரபு, போஸ்ட்மார்ட்டம் வேணாண்டா. பாத்துட்டேன் மச்சான். பிரபு வேணாண்டா. இருடா நீங்க இருந்தா வர, போஸ்ட்மார்ட்டம் மட்டும் வேணாண்டா, வேணாண்டா. என்ன பிரச்சனை? சார் இவனா சார் என் திவ்யா ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டான் சார், இவனா சார் என் திவ்யாவ கொண்டுட்டியடா. டேய் கையே, உன்ன சும்மா விட மாட்டேன்டா. டேய் லீபோ சட்டையில கையே போடல. லீபோ சார், என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல பிரஷர் பண்ணிட்டேன். டேய் லீபோ, உன்ன சும்மா விட மாட்டேன்டா. ஹரி ஹரி, சாம்போ சிவம் எங்க? ஹாஸ்பிடல். எந்த ஹாஸ்பிடல்? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல். எங்க இருக்குது? மாதவரத்துல இருக்கு. அட்ரஸ்? நம்பர் 4
27/A. மா மாதா வார்த்தல தான். நெக்ஸ்ட் டார்கெட் கங்காராம். Come on, move. முன்னாடி அரெஸ்ட் ஆன ரெண்டு பேரும் இன்னும் வாயவே திறக்கவே இல்லை. அட்லீஸ்ட் நீ யாவது சொல்றா, தண்டனை கொஞ்சமாவது கம்மியாகும். சொல்லு. எனக்கு இது தெரியாது சார், எனக்கு இது தெரியாது. இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன் உன்ன. சார் நீ சொல்லுவிடா, எல்லாத்தையும் சொல்லுவ. எத்தனை பேர்ரா நீங்க? நீங்க மனுஷங்க தானா? போலீஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டிட்டீங்களடா. படிப்பு வராதவன் கெட்டவனா மாறினா பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க இருக்கீங்களடா முட்டாள். எங்க பக்கத்துல இருந்து எங்களையே ஓட வச்சிட்டீங்களடா. இத்தனை பேரை எதுக்குடா கொண்டீங்க? வாய தொடங்கடா. சைலண்டா இருந்தா விட்டுருவேன் நினைச்சீங்களா? எங்க மரியாதை எப்படி இருக்குன்னு தெரியும்ல. தாகமா இருக்கு தாகமா இருக்குன்னு நீங்க எவ்வளவு கத்துனாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்டா. எப்படி ரெண்டு நாள்ல உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க? நீங்க சாகிறதுக்கு முன்னாடி நரகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நேர்ல காட்டுறேன். உங்க வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன். நாங்க எதுக்கு சார் சாக போறோம்? என்னடா என்னடா சொன்ன? நாங்க எதுக்கு சார் சாக போறோம்? உங்களால என்ன பண்ண முடியும்? இன்னும் ரெண்டு நாளைக்கு உங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் எங்களை போட்டு அடிப்பீங்க. அதை தவிர உங்களால என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த நிமிஷமே இந்த லாக்அப்ல என்ன கொல்ல முடியுமா உங்களால? உங்களால கொல்ல முடியாது, கொல்லவும் முடியாது. அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் நீ நிறைய பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். யதார்த்தமா நாங்க செத்து போயிட்டா
உன் வேலை போயிடும். அது உன் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம். ஆனா எங்க சிஸ்டத்துல அது எதுவும் இருக்காது. கொல்லணும்னு நினைச்சிட்டா யாரா இருந்தாலும் முடிச்சிடுவான். இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னியே, நாங்க சரியான முட்டாளுன்னு. நல்லா இருந்த எங்களை யாரு முட்டாளாக்குனது? நீங்க. உங்களோட சிஸ்டம். நாங்க கொன்னது உலகத்துக்கு நல்லது பண்றவங்க இல்ல. இந்த உலகத்திலே வாழவே தகுதி இல்லாதவங்களதான். எது சொன்னாலும் கேக்குறவங்க இல்ல. நாங்க சொல்றதுதான் சட்டன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கானே, அவனைதான் போட்டு தள்ளனும். இருந்தாலும் எதுக்கு எதுக்கு? அவங்க உயிர் மேல மட்டும் உங்களுக்கு அக்கறை. எங்களை பிடிக்க எத்தனை போலீஸ் கூடவே மீடியா வேற. அவங்க என்ன, நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜியா இல்ல நாட்டுக்கு நல்லது பண்ற நல்லவங்களா? பொறிக்கு புறம்போக்கு பசங்க. ஏன், அவங்க உயிர் தான் உயிரா? அவங்களால போன உயிர் எல்லாம் உயிர் இல்லையா? அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? இவ்வளவு சுறுசுறுப்பாக்குற மீடியா எங்க? நீங்க சொல்ற நியாயம் எங்க? எங்க குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அன்புனா எப்படி இருக்குன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுமா சார்? என் தங்கச்சி கொன்னுட்டு இந்த உலகத்துல நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கிறவன பார்க்கும் போது என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு நினைக்கும் போது ஒரு கோபம் வரும் சார். அந்த மாதிரி நீங்க ஏதாவது அனுபவிச்சிருந்தா சொல்லுங்க சார். உயிரை விட அதிகமா காதலிக்கிற பொண்ண நடு ரோட்ல ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சா? இதான் என்னோட நிலைமை. ஐயான்னு போலீஸு கோர்ட்டுன்னு நியாயம் கேட்டு சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நியாயத்தை இருட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சு அந்நியாயம் மட்டும் நடு ரோட்ல நின்று சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த திரைப்பொறுக்கிங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியுமா சார்? உங்களுக்கு தெரியாது. நியாயத்துக்கு நேர்மையா இருக்க வேண்டிய உங்களை மாதிரி ஆளுங்க கூட அந்நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்துட்டு சும்மா இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? கொல்லணும். எஸ் கொல்லணும். அவனை கொல்லணும். அதேதான் நாங்களும் பண்ணோம். நாங்களும் அதேதான் பண்ணோம். நீங்க அவங்களை என்ன பண்ண போறீங்க? தூக்குல போட போறீங்களா? பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்? இல்ல, எனக்கு என்னமோ அவங்க பண்ணது தப்புன்னு தோணுது. என்னது? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க ஹீரோ ஆயிட்டாங்களா? ஒவ்வொருத்தங்களும் எப்படி கொண்டாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல இல்ல? அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு யாரு தப்புன்னு சொல்றது? இது எல்லாமே விதியால தான் நடந்துச்சுன்னு விதியை தப்பு சொல்றதா? இல்ல, நடந்த தப்புக்கு இதுதான் பலன்னு விட்டுட்டு போறது. அதுக்காக எல்லாரையும் கொன்னுட்டே இருப்பாங்களா? அந்த உரிமையை யாரு கொடுத்தா? அநியாயம் பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்க சிஸ்டம் இருக்கும் போது அவங்க அந்த மாதிரி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு பண்ண எல்லாரையும் கொன்னுட்டே இருப்பாங்களா? அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இதெல்லாம் எதுக்கு? எல்லாருக்கும் சரியான நியாயம் கிடைக்குதா? இன்ஜினியர் படிச்ச பசங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற அந்த போலீஸ் கோர்ட்டால என்ன நியாயம் கிடைக்க போகுது? பாரிஸ்ரீ, என்ன இருந்தாலும் அவங்க பண்ணதெல்லாம் தப்பு. அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். டேய், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்புறம் எப்படி சேர்ந்தீங்க, எங்க சேர்ந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க போனீங்க? ஃப்ரெண்ட் ஆவாங்க, சிலர் காலேஜில் ஃப்ரெண்ட் ஆவாங்க,
அடுத்தது இன்டர்நெட்ல சாட் பண்ணும்போது ஃப்ரெண்ட் ஆவாங்க, ஃபோன்லயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஆனா சாக போன இடத்துல ஃப்ரெண்டான எங்களை நினைச்சாதான் மேபி அந்த அதிர்ஷ்டசாலி நாங்க தான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவலை. சாவரத தவிர வேற வழியே இல்லைன்னு நினைச்ச எங்களுக்கு அந்த சாவுக்கிட்டே எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சது சார். நினைச்ச மாதிரியே செத்துட்டா கவலையோட சாகணும். இதுக்கு காரணமா இருந்த பொறுக்கிங்களை கொண்டுட்டு நிம்மதியா சாகலாம் சார். அப்ப முடிவு பண்ணோம், நாங்க தான் போலீஸ், நாங்க தான் கோர்ட்டுன்னு. எங்க கோர்ட்ல யாரும் தப்பிக்க முடியாது சார். தப்பு பண்ணவனுக்கு சாவு நிச்சயம். நூறே நாள்ல தண்டனையை கொடுத்து முடிச்சிடலாம்னு நினைச்சோம். அதே மாதிரி நூறே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சார். டேய் டேய், இதெல்லாம் பண்ணி என்னடா சாதிச்சிங்க? உங்கள மாதிரி ஆளுங்க ஆவேசத்துல முடிவெடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கைய நீங்களே முடிச்சுப்பீங்க. இதுல என்னடா பிரயோஜனம்? அன்னைக்கே செத்து போயிருந்தா எங்களால எதுவும் பண்ண முடியாம உதவி பண்ண யாருமே இல்லைன்னு வந்துட்டோன்னு எங்க ஆளுங்க நினைப்பாங்க. ஆனா இப்ப போனோம்னா சந்தோஷமா நாங்க வருவோம்னு எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாழ்றதுக்கு இஷ்டமும் இல்லை, சாவறதுக்கு கஷ்டமும் இல்லை. எப்பயோ சாக வேண்டியது, ஆனா இப்பதான் சாக போறோம். அவ்வளவுதான். எவ்வளவோ நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்த ஹரி, சிவா, சம்பத் மாதிரியான ஆளுங்களோட வாழ்க்கை இப்படி பாதியிலேயே கேள்விக்குறியா முடியறதுக்கான காரணம் நம்மளும், நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டியும், நம்மளோட சட்டங்களும், நம்மளோட அரசியல் அமைப்பும். ஏன்னா நல்லவங்கன்ற பேர்ல நிறைய பேர் நிறைய தப்புங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்புக்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு போறது நம்மளோட சட்டத்துல இருக்கிற சில ஓட்டைகள். இப்ப நம்ம நாட்டுல தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா இந்த நாள்ல தண்டனை கிடைக்கும்னு ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படி இருந்தா ஒருவேளை தப்பு பண்றதுக்கு முன்னாடியாவது ஒரு தடவையாவது யோசிச்சு அந்த தப்ப பண்ணாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்மளோட துரதிருஷ்டம், நம்ம கிட்ட அந்த மாதிரி சட்டங்கள் இல்ல. ஒருவேளை தப்பு பண்ணவன் நான் தான் இந்த தப்ப பண்ணேன்னு ஒத்துக்கிட்டானா, அவனை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு ஒரு லாயர், அவனுக்கு பின்பலத்துல ஒரு அரசியல்வாதி, இதை எல்லாமே மாறணும். கடைசியா ஹரி, சிவா, சம்பத்துக்கு பதிலா நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். தப்பு பண்ணவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் தண்டனை கிடைக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா ஒரு சின்ன பண்டிகையவே பல நாள் கொண்டாடுற நம்மளோட நாட்டில் அந்த மாதிரி கொண்டாட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு தப்பு பண்ணவங்களுக்கு சீக்கிரமா தண்டனை கிடைக்க ஏற்பாடு பண்ணணும். அப்பதான் நல்லவங்க, நம்ம அக்கா, தங்கச்சி, பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இங்க வாழ்வாங்க. வருங்கால சந்ததிகளும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா வாழ்வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தோம்னா கண்டிப்பா இதை நம்மளால செய்ய முடியும். துயரங்கள் விளங்கிடுமே,
ஒரு வலியும் காணலிடும் கண்ணீரே இங்க துடைத்திட வேறை கொண்ட பொறுக்கிகளை இங்க தண்டிக்கலாரில்லையே கடவுளின் கண்களிலோ இந்த அக்கிரமங்கள் பாடவில்லையே நீரும் இனி எங்க